பெரம்பலூர் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஃபாதரியார் மற்றும் இளைஞர் போக்ஸ்கோ பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமையின் பின்னணி என்ன? தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த தம்பதியின் மகளை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த ஃபாதரியார் ஒரு பக்கம், அவரிடமிருந்து தப்பி வந்த சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் உறவு வைத்துக் கொண்ட இளைஞர் மறுபக்கம். இப்படி சிறுமியின் வாழ்வை சீரழித்த இருவர் சட்டத்தின் பிடியில் வசமாக சிக்கியுள்ளனர். போலி வேஷம் போட்டு சிறுமியிடம் அத்துமீறியவர்கள் போக்சோவில் சிக்கியது எப்படி? பெரம்பலூர் அருகே உள்ள கோனேரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 53 வயதான வேலாயுதம் ஸ்டீபன். இவர் அதே ஊரில் உள்ள பெந்தகோஸ்திய திருச்சபையின் ஃபாதரியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 11 வகுப்பு படித்து வரக்கூடிய பள்ளி மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலடைந்த மாணவி இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடம் கூறியுள்ளார். ஃபாதரியாரின் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த பெற்றோர் என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனை அடைந்துள்ளனர். அதே நேரம் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறியும் பெற்றோரிடம் புகார் தெரிவித்து விட்டார் என்பதால் ஆத்திரமடைந்த ஃபாதரியார் சிறுமியை அடித்து உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. வேறு வழி தெரியாத பெற்றோர் சிறுமியை அவர்களுடைய சொந்த ஊரில் உள்ள தாத்தா பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மாவிலங்கையிலிருந்து பள்ளிக்கு சென்று வந்த சிறுமியை அவருடைய மாமன் மகனான தர்மதுரை என்பவர் காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அதே சிறுமியுடன் பாலியல் உறவும் வைத்துக் கொண்டுள்ளார். இந்த இரு சம்பவங்கள் குறித்தும் சிறுமியின் தாத்தா பாட்டி மூலமாக தகவல் அறிந்த மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரி கோபிநாத் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் சிறுமி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஃபாதரியார் வேலாயுதம் ஸ்டீபன் மற்றும் மாமன் மகன் தர்மதுரை ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் மீது போக்ஸ்கோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே கன்னியாகுமரியில் ஃபாதரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ பாலியல் புகாரில் சிக்கி சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு ஃபாதரியார் பாலியல் புகாரில் சிக்கி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டையில் மகளை கிண்டல் செய்த